வீட்டை கட்டி முடிச்சிட்டோம். இப்போ வீட்டை டெக்கரேட் பண்ணலான்னா நம்மக்கிட்ட ரெண்டு வகையான வழிகள் இருக்குது. ஒன்று, வுட், கிளாஸ், ஜிப்சம் இந்த மாதிரி போர்ட்ஸ், டெக்கரேட்டிவ் பேனல்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சு வீட்டோட இன்டீரியர்ஸை சூப்பராக டிசைன் பண்ணலாம். அடுத்தது என்னென்னா, டைல்ஸ், ஸ்பெஷல் பட்டி, சிமெண்டில் ஆர்ட் ஒர்க்ஸ், பெயிண்ட் ஒர்க்ஸ் இந்த மாதிரி சிவில் ஒர்க்ஸ்லேயே வீட்டை அழகுபடுத்தலாம். இந்த ரெண்டாவது வகையான சிவில் ஒர்க்ஸில் அழகுபடுத்தப்பட்ட ஒரு அழகான 3BHK டூப்ளெக்ஸ் டைப் ஹவுஸை தான் இந்த ஷோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். லிவிங் ஏரியா, ஸ்டர்கேஸ் ஏரியா, ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம்ஸ், போர்டிகோ இந்த இடங்கள்லாம் வால்ஸில் ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸர் ஒர்க் பண்ணியிருக்கிறதும், டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வைக்கிறதுக்காக வாலில் ஒயிட் ஸ்பேஸ் கொடுத்துருக்கிறதும், சில இடங்களில் வால்ஸுக்கு அழகான டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறதும், பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணும்போது அங்கே க்ரூவ் டிசைன்ஸ் கொடுத்து வால்ஸை அழகுபடுத்தியிருக்கிறதும் இந்த வீட்டில் ஹைலைட்டாக அமைஞ்சிருக்கு. மற்ற டீட்டெயில்ஸை ஷோக்குள்ளே போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது தெற்கு பார்த்த சைட். வீட்டோட மெயின் டோரை கிழக்கு பார்த்தபடி கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 2.75 சென்ட், அதாவது 1200 ஸ்கொயர் ஃபீட். சைட் வந்து 30 அடி அகலமாகவும் 40 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை வந்து 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளெக்ஸ் ஸ்டெப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். டார்க் அண்ட் லைட் கலரில் பிளான் பண்ணி ஸ்ட்ரைப் டிசைன்ஸும், பார்டர்ஸ்க்கு பூரா ஒயிட் கலரும், பால்கனியில் பர்கோலா டிசைன்ஸும் கொடுத்து எலிவேஷனை அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. எலிவேஷனுக்கு மேட்சிங்காக மெயின் என்ட்ரன்ஸில் பெரிய மெட்டல் கேட். கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே போர்டிகோ, சைஸ் 11x17. தரைக்கு 2x2 சைஸில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. வால்ஸுக்கு சென்டரில் மட்டும் டைல்ஸ் ப்ளே பண்ணி ரெண்டு பக்கம் எண்ட்லேயும் சிமெண்டில் க்ரூவ் டிசைன்ஸ் கொடுத்து அதுலேயே ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸர் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. பெரிய எஸ்யூவி கார் நிப்பாட்டுற அளவுக்கு போர்டிகோ பெருசாக இருக்கு. ஜலமுலையில் 8000 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியில் வாட்டர் சம் கட்டியிருக்காங்க. இது அவுட்சைட் பாத்ரூம், சைஸ் 3x4. வீட்டோட மெயின் டோரை வுட்டில் ரெடி பண்ணி ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே லிவிங் ஹால், சைஸ் 16x16. தரைக்கு முழுவதும் 2x4 சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபைடேஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஈஸ்ட் சைடில் ப்ரௌன் அண்டு ஒயிட் கலர் காம்போவில் நிறைய பேஸ் கேபினெட்டும், நிறைய சைடில் ஓப்பன் கேபினெட்ஸும் கொடுத்து பெரிய டிவி யூனிட் ரெடி பண்ணியிருக்காங்க. சோ பீசஸ் வைக்கிறதுக்காக வாலில் இங்கே சின்னதாக ஒரு வுட்டன் செல்ஃப் கொடுத்துருக்காங்க. கார்னரில் பூஜா ரூம், ஈஸ்ட் ஃபேசிங்கில் இருக்குது. வெஸ்ட் வாலில் ரெண்டு ஜன்னல்களுக்கு சென்டரில் ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நார்த் சைட் வாலுக்கு ப்ரௌன் வுட் டிசைனில் டைல்ஸ் லே பண்ணி அதில் டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வைக்கிறதுக்காக ஒயிட் கலரில் பெரிய ரெண்டு ஒயிட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸ்டீல் பைப்பை வெர்டிகல் பர்கோலா பேட்டர்னில் லே பண்ணி இதை பார்ட்டிஷன் வாலாக ரெடி பண்ணியிருக்காங்க. படிக்கட்டு கீழே வாஷிங் மிஷின் கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்கு. ரைட் சைடில் கிச்சன் வித் டைனிங் ரூம், சைஸ் 8x17.
எல் ஷேப்டு காங்கிரீட் டேபிள் டாப்புக்கு பாலிஷ்டு பிளாக் கிரானைட்ல ஃபினிஷிங் கொடுத்து அதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப் கீழே ஃபுல்லாக உட்டன் பேஸ் கேபினெட்ஸ். ரைட்டில் டால் கேபினெட்ஸ். மேலே லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்ட் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸ். இந்த கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசின் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஹாலில் இருந்து நார்த் வெஸ்டில் அமைஞ்சிருக்கிற ஃபஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ, சைஸ் 11:11. அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் சைஸ் 4:8, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். இது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னஸ்டர் கேஸ். படிக்கட்டுக்கு டார்க் கலரில் கிரனைட்டும் லைட் கலரில் டைல்ஸ் லே பண்ணி சைடு ஹேண்ட் ரயிலில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. ஸ்டர்கேஸ் ஏரியாவோட சைடு வாலுக்கு பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டில் பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணும்போது ஜியோமெட்ரிக் பேட்டர்னில் க்ரூ டிசைன்ஸ் கொடுத்து சென்டரில் ஒரு பெரிய ஃபிக்ஸ்டு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே எல் ஷேப்டில் லான்ச். நார்த் வெஸ்டில் செகண்ட் பெட்ரூம் சைஸ் 11:16. கிரவுண்ட் ஃப்ளோர் லிவிங் ஹாலில் கொடுத்துருக்குற மாதிரியே வாலுக்கு ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்டர் ஒர்க் செஞ்சு அங்கே ரெண்டு பெரிய வாய்ட் ஸ்பேசஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக மேலே லாஃப்ட் செல்ஃபுக்கு போகிற கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே வாட்ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் சைஸ் 11:11. வாஷ் பேசின், சவர், மெனோ டைவேட்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசட், இந்த மாதிரி எல்லா சானிட்ரி வேர்ஸும் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ சைஸ் 11:16. ஒரு சைடு வாலுக்கு பூராமே ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்டர் ஒர்க் செஞ்சு சென்டரில் ஒயிட் கலரில் ரெண்டு பெரிய ஒயிட் ஸ்பேசஸ் ஸ்பாட்லைட்ஸோடு கொடுத்துருக்காங்க. அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் சைஸ் 4:45. இந்த வீட்டில் நிறைய இடங்களில் டைல்ஸை பூரா ஸ்பேசர் கொடுத்து லே பண்ணி அந்த இன்பிட்வீன் சின்ன கேப்புக்கு எப்போக்சி ஃபில் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு கிராண்டாக நல்லாயிருக்கு. வீட்டோட இன்டீரியர்ஸை டெக்கரேட் பண்ணுறதுக்கு வுட்டை அதிகமாக யூஸ் பண்ணாமல் டைல்ஸ், ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸர் ஒர்க், சிமெண்ட்டில் ஆர்ட் ஒர்க், பெயிண்ட் ஒர்க்குன்னு வீட்டை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. ஃப்ரண்டில் பால்கனி, ஃப்ளோருக்கு வுட் டிசைன் மேட் ஃபினிஷ் ஸ்டைல்ஸ் லே பண்ணி மேலே பர்கோலா டிசைன்ஸும் ஃப்ரண்ட்டில் சேன்சிக்க டிசைன் மெட்டல் பிளேட்டும் கொடுத்து இந்த ஏரியாவை சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் துடிலூர் பக்கத்தில் தொப்பம்பட்டியில் லொக்கேட் ஆயிருக்கு.
லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 66 lakhs. மற்ற டீடைல்ஸ் அண்ட் காண்டாக்ட் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.